மதராசர் கோயிலில் போய் கிரிக்கெட் விளையாடுவதை அனுமதிக்க முடியுமா? அனுமதிக்க முடியாது. அதை வீடியோ எடுத்ததற்காக விடுதலை சிறுத்தை கட்சிகள் நிர்வாகி தீட்சிதம் தாக்கியிருந்தால் அது பெரிய தவறு. அதற்கு காரணமானவர்கள் மீது அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தீட்சிதர்கள் கிரிக்கெட் விளையாடுவதற்காக ஒரு தனி மைதானத்தை அரசு ஏற்பாடு செய்யலாம். இது தீட்சிதர் மட்டுமே இங்கு விளையாட முடியும் என்ற ஒரு பிரமர் பலகையை வைக்கலாம். திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ், நியாய விலை கடைகளில் விற்பனையாளர் கட்டணர்வு காலி பணியிடங்கள் 2000-க்கும் மேற்பட்ட இடம் அறிவிக்கப்பட்டது. காலி இடம் நிரப்புவது நேர்காணலில் நிரப்பப்படுவதால் ஊழல் முறைகேடு நடைபெறுவதாகவும், நேர்காணல் மூலம் மட்டும் நிரப்பக்கூடாது, பணியாளர் நியமனங்களில் ஊழல் உள்ளதாகவும் போட்டித் தேர்வு மூலம் நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். காலியாக உள்ள 6 பல்கலைக்கழக துணைவேந்தர் பணியிடங்கள் நிரப்ப வேண்டும், துணைவேந்தர் நியமிப்பதற்கான தடையை நீக்க வேண்டும், அப்படி நீக்கவில்லை என்றால் 11 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் பதவி காலியாக இருக்கும் எனதால் அரசு துணைவேந்தர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தக்காளி வெங்காயத்தின் விலை அதிகரித்து உள்ளதால் நியாய விலை கடைகள் மூலம் வழங்க நடவடிக்கை வேண்டும், விலையை கட்டுப்படுத்த தமிழக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். மின் கட்டணத்தை ஆன்லைன் மூலம் மட்டுமே கட்ட வேண்டும் என நிர்பந்திக்க கூடாது, இதனால் கிராமப்புற மக்கள் மின் கட்டணத்தை கட்டுவது சாத்தியமில்லை. ஆன்லைன் மூலமாக மின் கட்டணம் செலுத்த நேரிட்டால் மின்வாரியத்தில் ஆட்குறைப்பு செய்வதாகிவிடும், இளைஞர்கள் வேலை வாய்ப்பின்றி இருக்க நேரிடும் என்று, டெங்கு காய்ச்சல் பாதிப்பு தமிழகத்தில் அதிகரித்து வருவதால் இதனை கட்டுப்படுத்துவதில் அரசு தோல்வியடைந்துள்ளது, டெங்கு குறித்து அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், சாம்சங் நிறுவன தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு, 8 மணி நேர வேலை பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். தொழிலாளர்களுக்கு ஆதரவாக அரசு இல்லாமல் சாம்சங் நிறுவனத்திற்கு ஆதரவாக அரசு செயல்படுவதாகவும் தொழிற்சங்கம் அமைக்க முடியாது என துணை முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தொழிலாளர்களின் நலன்களை காவு கொடுத்துவிட்டு சாம்சங் நிறுவனத்தின் நலனை காக்கிறது என்பதை உதயநிதியின் பேச்சு காட்டுவதால் இதற்கு அமைதியான முறையில் தீர்வு காண வேண்டும் என கூறினார். எடப்பாடி அருகே புனிதா என்ற மாணவி தற்கொலை செய்து கொண்டதற்கு மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும், ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வினை ரத்து செய்வேன் என கூறி திமுக அரசும் நீட் தேர்வில் விலக்களிக்காத மத்திய அரசும் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் தீட்சிதர்கள் கிரிக்கெட் விளையாடியது கண்டிக்கத்தக்கது, அதனை வீடியோ எடுத்த விசிகாவினர் மீது தாக்கல் நடத்தியவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். பல கோவில்களில் இந்த விளையாட்டு விளையாடக்கூடிய ஆபத்து நேரிடும் என்பதால் தீட்சிதர்கள் மட்டுமே விளையாடக்கூடிய கிரிக்கெட் மைதானத்தை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.